நதியாக நீயும் இருந்தாலே போதும், நீ இருக்கும் தூரம் வரை கரையாகுவே. நம்ம கள்ளிக்காட்டு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வருடம் முழுவதும் கீரை பறிக்கலாம் வாங்க, ஒரே ஒரு க்ரோ பேக் போதும். அதுக்காக நான் என்ன பண்ணினேன், போன ஆடிப்பட்டத்துலேருந்து கிட்டத்தட்ட இந்த ஆடிப்பட்ட வரைக்கும் வந்தாச்சு. இந்த கீரை எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பச பச பசன்னு ஒரே ஒரு க்ரோ பேக் தான். நான் என்னெல்லாம் பண்ணினேன் அப்படிங்கிற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம கள்ளிக்காட்டு குயில் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி பக்கத்தில் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு வரும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோக்களுடைய இண்டிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பிடிச்ச டைமில் எடுத்து வீடியோ பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருடம் முழுவதும் கீரை பறிக்க என்ன பண்ணுறது பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான சத்து மிகுந்த பாலக்கீரை. அந்த சில்வர் தட்டில் வச்சுருக்கேன். இந்த பிளாஸ்டிக் தட்டில் வந்து அதே மாதிரி சத்தான வெந்தய கீரை வச்சுருக்கேன். ரெண்டு கீரைகளையுமே எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்குங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். டாக்டர்ஸ் வந்து வாரத்தில் ரெண்டு நாளாவது கீரைகள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு ரெண்டு நாள் இடைவெளி விட்டு இந்த கீரைகளை நம்ம பறித்தோம் அப்படின்னா ஒரு நாள் பாலக்கீரையும் ரெண்டு நாள் கழித்து இன்னொரு நாள் இந்த வெந்தய கீரையும் நமக்கு வாரத்துக்கு தேவையான ரெண்டு விதமான கீரைகள் கிடைச்சிரும், அதுவும் ஒரே க்ரோ பேக்கில். அதுக்கு நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தனித்தனியாக வளர்ந்த ரெண்டு பாலக்கீரை செடிகளை, கீரையை கட் பண்ணிவிட்டு அந்த வேர்பகுதியை மட்டும் ஒரே க்ரோ பேக்கில் ஒன்றா நான் ஊனியிருக்கிறத பார்க்குறீங்க. இது வந்து 20 நாளைக்கு முன்னாடி நான் வந்து ரெண்டு கீரை செடி போதும், ஒரு குடும்பத்துக்கு தேவையான கீரை ரெடின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்போ அந்த கீரைகளை வந்து பறிச்சுட்டு வேற நட்டு விட்டு சைடில் வந்து வெந்தயத்தை வந்து தூவி விட்டுருந்தேன். அதனுடைய 3 நாள் வளர்ச்சியை தான் இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஒரு 15 நாளுக்கு பிறகு இந்த பாலக்கீரை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, அந்த வெந்தயக்கீரை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்கிறத இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 15 டேஸில் அந்த பாலக்கீரை பாருங்கள், நல்லா திம்மு திம்மு திம்னு நல்லா ஃப்ரெஷ்ஷாக பெரிய இலைகளோடு வளர்ந்துருக்கு. அதே மாதிரி அந்த சைடில் ரெண்டு சைடு மட்டும்தான் நான் போட்டிருந்தேன், ரெண்டு சைடும் போட்டிருந்த வெந்தயக்கீரையும் ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருக்கு. இப்போ இன்றைக்கி நம்ம இதை அறுவடை பண்ண போகிறோம். நம்ம வீட்டுக்கு தேவையான பாலக்கீரையும் வெந்தயக்கீரையும் தான் நான் கட் பண்ணி இந்த வீடியோ ஆரம்பத்தில் வந்து வச்சுருந்தேன். ஸோ இதை நம்ம தொடர்ந்து என்ன பண்ணுனா வருடம் முழுக்க கீரைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாலக்கீரையும் வெந்தயக்கீரையும் நம்ம முதல்ல அறுவடை பண்ணிடலாமா? இரவாக நீயும் நிலவாக நானும், நீ இருக்கும் நேரம் வரை உயிர் வாழ்கிறேன். முதலால் என் மனதில் விதையாய் நீ இருந்தாய், மறுநாள் பார்க்கையிலே வனமாய் மாறிவிட்டாய். நாடி துடிப்பாக நடமாடி நீ வாழ்கிறாய், என்னுள் நீ வாழ்கிறாய். இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க வருடம் முழுவதும் கீரை பறிப்பதற்கான டிப்ஸ் வந்து இதுதாங்க. நான் வந்து பாலக்கீரை வெந்தயக்கீரை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் ஏற்கனவே ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு அறுவடையும் நான் வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். இது வந்து அடுத்த அறுவடை. இந்த மாதிரி ஒவ்வொரு 15 நாளைக்கும் நீங்கள் ரெண்டு வகையான கீரைகளை ரெண்டு நாள் இடைவெளி விட்டுட்டு நீங்கள் வந்து பறிச்சுக்கலாம். நான் வீடியோக்காக ஒரே நாளில் வந்து பறிச்சிருக்கேன். வீட்டில் தயாரித்த கம்போஸ்ட் தான் நான் 1 கப் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஒவ்வொரு 15 டேஸ்க்கு ஒருக்க, ஏன்னா ரெண்டு கீரைகளை வந்து ஒரே க்ரோ பேக்கில் நான் போடுறேன் அப்படிங்கிறதுனால 15 டேஸ்க்கு ஒருக்க நான் கம்போஸ்ட் வந்து கொடுக்குறேன். அந்த கீரையோட நுனியை வந்து நம்ம கீரை பறித்தோம் இல்லைங்களா, அப்போ அந்த நுனி வந்து காயை வந்து பட்டிருக்கக்கூடாது. ஸோ ஒரு ஷார்ப்பான கத்திரிக்கோள் எடுத்து அந்த நுனியை நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுட்டு நம்ம அங்கேருந்து கொண்டு வந்தோம் இல்லைங்களா கம்போஸ்ட், வீட்டில் தயாரித்த கம்போஸ்ட் இல்லை உங்களுக்கு எது கிடைக்குதோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு உரம் ஒரு 1 கப்பு வச்சிங்கன்னா போதும். அந்த சைடில் தான் மண் தெரியுது, மீதி இந்த 2 செடி வந்து மறைச்சிருக்கு. ஸோ அந்த சைடில் வந்து அந்த கம்போஸ்ட்டை வச்சுட்டு நல்லா மண்ணை ஒரு தடவை வந்து கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இப்போ போன முறை வெந்தயக்கீரை போட்டோம் இல்லைங்களா, இந்த முறை நான் என்ன பண்ண போகிறேன்னா கடுகுக்கீரை வந்து போட போகிறேன். வீட்டில் நான் வச்சிருக்கக்கூடிய கடுகை தான் வந்து விதைக்காக எடுத்துக்க போகிறேன். ஸோ 2வது தடவை வந்து இப்போ கடுகுக்கீரையும் பாலக்கீரையும் வளருது. முதல்ல வெந்தயக்கீரையும் பாலக்கீரையும் வளர்ந்தது, இப்போ ஒரே க்ரோ பேக்கில்
பாலக்கீரை வந்து நடுவில் இருக்குது. சைடில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கடுகுக்கீரை வந்து நான் போட்டு விட்டுட்டு திரும்ப மண்ணை மேலாப்பில் போட்டு மூடி லேசாக வந்து அமுக்கி விடுங்க. போட்டு ஜப்புன்னு போட்டு சப்பையாக அமுக்கி விட்டுறாதீங்க. இப்போ கீரையை விதைச்சி நான் லேசாக வந்து சைடில் வந்துட்டு அமுத்தி விட்டுட்டு தண்ணி தெளித்து விட்டுட்டேன். இன்றைக்கி வந்து தண்ணி தெளித்து விடுறதுக்கு பதிலாக எனக்கு வானமே மேகமூட்டமாக இருந்ததுனால அழகாக வந்து இயற்கை பயிருக்கியாக எனக்கு வந்து மழை பொழிஞ்சிருச்சு. அப்போ கடுகுக்கீரை வந்து இன்னும் சூப்பராக வளரும் அப்படிங்கிறது எனக்கே தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு ரெண்டு பாலக்கீரை செடி ஒரு குரோ பேக் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வருடம் முழுக்க 15 நாளைக்கு ஒருக்க வந்து ஃப்ரெஷ்ஷாக பாலக்கீரையும் வேறு விதமான கடுகுக்கீரை வெந்தயக்கீரை சோம்புக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு வேறு பல கீரைகளும் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. அப்போ என்னங்க கவலை, உங்களுக்கு வருடம் முழுக்க கீரைகளை படித்து சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஒரு 4 குரோ பேக் நீங்கள் வந்து கீரைக்காக ஒதுக்குனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லா விதமான கீரைகளையும் நீங்கள் வந்து வீட்டிலே போட்டு ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கள்ளிக்காட்டு கோயிலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.